Hi guys, welcome and welcome back to my channel. So, I am going to share this video with you. I makeup things and sila and skincare things. I am organized and I organizer purchase. So, if you are watching first time, subscribe and click the bell icon. Click on the next update. So, now we will start the video. So, I have the product link in the description. So, first, we have the MINISO order container. This is a storage disk box. And this is quality is nice and strong. So, this is a good one. And this is a cute one. So, 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 we have a dust item. So, this is a cute one. So, this is a cute one. So idoda price vandu 260 ku vandu sale panniterukanga. So MINISO vandu oralukku nama vandu vaangra maari dhaan irukku, romba high ah irukadhu, romba low ah irukadhu. So paathirupinga. And idha vandu enoda dressing table pakkathiley vandu na vandu vechikka poren. Next pathina indha organizer idhula vandu namba vechirukka compact powder, highlighter, blush ellame vandu namba store pannikalam. So 8 compartment nammalku vandu irukku. And idoda indha quality vandu pathina nammalku normal plastic kedaiyadhu, acrylic la vandu pannirukanga. And idhula vandu enna vechirukka ella indha compact powder and oru eyeshadow kutti eyeshadow vandu vechirukken. So and nadul and last la vandu oru place vandu gaali aagudhu, adhula vandu pathina enoda indha tick tick clip la irukum la adhella vandu store panniten. Ena namba vandu அது வந்து நம்ம நார்மலா டிரால எல்லாம் வச்சோம்னா அப்படியே வந்து காணாம போய்டும். சோ அதனால நான் இப்படி வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். இத வந்து என்னோட டிரால வந்து நான் வச்சிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிரால. சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 490 க்கு சேல் பண்றாங்க. சோ 490 க்கு நம்ம வாங்குறோமே அப்படினு சொன்னா கூட நம்ம குவாலிட்டி வந்து டெஃபினட்டா வந்து நல்லா இருக்கு. இது வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்கா தான் இருக்கும். நம்ம வந்து சேஃபா வச்சிட்டோம் அப்படினு சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். Next பாத்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் ஹோல்டர் இதுல வந்து நமக்கு 24 கம்பார்ட்மென்ட் இருக்கு. சோ இதெல்லாம்மே நமக்கு வந்து ரொம்ப நீட்டா வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சோ நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல and ஓகேவா இருக்கிற லிப்ஸ்டிக் எல்லாம் வந்து நடுவுல ரொம்ப ரேரா யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் எல்லாம் வந்து லாஸ்ட்ல இந்த மாதிரி நான் வந்து பிரிச்சு வந்து வச்சிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 239 க்கு தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா இது வந்து ஓரளவுக்கு நம்ம வாங்குற பிரைஸா தான் இருக்கு. நீங்க வந்து நிறைய லிப்ஸ்டிக் வச்சிருக்கீங்க அது வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க டெஃபினட்டா வாங்கிக்கலாம். சோ அப்பதான் லிப்ஸ்டிக் எல்லாமே நமக்கு காணாம போகாம இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் இந்த ஆர்கனைசர் வந்து நான் ரொம்ப நாளாவே வாங்கணும் அப்படி நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆர்கனைசர். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது பிரஷ் வந்து வெச்சுக்கலாம். சோ நான் ஆல்ரெடி வெச்சிருந்த ஒரு பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் வந்து வெச்சிருந்தேன். சோ இத வந்து இப்போ வந்து நான் இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன். இது பாத்தீங்கன்னா நமக்கு 3 கம்பார்ட்மென்ட் இருக்கும். அண்ட் இந்த ஆர்கனைசர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளாஸ்ல வந்து பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ அந்த மேல அந்த பார்டர் மேல எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம்மே வந்து 골டன்ல வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு கியூட்டா இருந்துச்சு. சோ இதோட பிரைஸ் வந்து 499. டெஃபினட்டா இது வந்து கொஞ்சம் பிரைஸி தான். ஏனா நமக்கு வந்து கிளாஸ்ல வந்து பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து மேக்கப் நிறைய பிடிக்குது அப்படினு சொன்னா அந்த பிரஷ்லாம் நம்ம வந்து நிறைய வச்சிருப்போம்ல. சோ டெஃபினட்டா அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இது ப்ராப்பரா நான் வந்து இந்த பிரஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. அதனால நான் வந்து கொஞ்சம் நல்லா வைக்கணுமே அப்படின்றதனால இந்த காஸ்ட்லியான ஒரு ஆர்கனைசர் வந்து வாங்குறேன். சோ இது வந்து உங்களுக்கு அதிகமா காஸ்ட்லியா தெரியுது அப்படினு நினைச்சீங்கனா இந்த ஆர்கனைசர் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா pink colorல நான் வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன். பட் எனக்கு வந்து வந்து இந்த ப்ளூ. பட் இருந்தாலும் இது குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 219 க்கு வந்து சேல் பண்றாங்க. சோ இது வந்து நிறைய கலர்ஸ் நமக்கு வந்து அவேலபிளா இருக்கு. இதுல நீங்க வந்து ஏதாவது மேக்கப் திங்ஸ் எது வேணா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல வந்து 5 கம்பார்ட்மென்ட் இருக்கு. ஆல்சோ இது திருப்பி பாத்தீங்க அப்படினு சொன்னீங்கன்னா நீங்க வந்து மாற்றிறதுக்கு வந்து அந்த ஆணி மாதிரி அந்த ஹோல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ஏதாவது நீங்க பாத்ரூம்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லனா வந்து உங்க டெஸ்க் இந்த டேபிள்ல வந்து ஏதாவது பென் பென்சில் இந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டீல் ஆர்கனைசர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். சோ இதுல வந்து ரெண்டு ஷெல்ஃப் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்டீல்ல வந்து பண்ணிருக்காங்க. சோ இத வந்து பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் வந்து வாங்கி இருந்தேன். சோ இந்த பேப்பர் நான் வந்து பாத்தீங்கன்னா 6 இந்த இருக்க மாதிரி வந்து வாங்கி இருந்தேன். சோ இது வந்து நான் டாய்லெட்டுக்காக யூஸ் பண்றதுக்கு வந்து வாங்கல. நார்மல் டிஷ்யூ நம்ம வாங்குறதை விட இது நம்ம வாங்கிட்டோம் அப்படினு சொன்னா பிரைஸ் வந்து கம்மியா இருந்துச்சு. ஏனா ஒரு டிஷ்யூ நம்ம எடுத்தோம்னா அது வந்து ஃபுல்லா சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். கொஞ்சமா ஏதாவது அழுக்கு ஏதாவது க்ளீன் பண்ணனும் அப்படி நினைச்சீனா என் கை துடைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த ஏதாவது அழுக்கு இருந்துச்சு டஸ்ட் இருந்துச்சு அப்படினு சொன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு
இதை வந்து பார்த்திங்கன்னா அது கீழே கொஞ்சம் இந்த மாதிரி டஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும்ல, அதை வந்து இந்த டாய்லெட் பேப்பரில் வந்து எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்சோ நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஃபேஸில் இருந்துச்சுன்னா அதை வந்து துடைப்போம், மேக்கப் பண்ணும்போது ஏதாவது வந்து துடைக்கிறதுக்கு, இதுக்கு மெயினாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டாய்லெட் பேப்பர் வந்து 189 வந்து நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக நம்மளுக்கு டிஷ்யூ பேப்பர் வந்து உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வந்து 200 மேலே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப்லாம் இருக்குல்ல அதுக்கு கீழே வந்து பிளேஸ் பண்ணிடுறேன், ஏன்னா நம்ம ப்ராடக்ட்லாம் வந்து மேலே வைப்போம் அப்படின்றதுனால. ஓகே, கம்மிங் பேக் டு த ஆர்கனைசர், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 டயர் இருக்கா மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 699 வந்து சேல் பண்ணுறாங்க. அதுவே நம்மளுக்கு வந்து 3 அந்த மாதிரி இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 800 அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பிளாக், ஒயிட் அண்ட் பீச் கலர் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது கிச்சனுக்கு வந்து வச்சுக்கலாம், பாத்ரூமுக்கு வந்து வச்சுக்கலாம், அண்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்து மேக்கப் திங்ஸ் வந்து வச்சுக்கலாம், ஸ்கின் கேர் ஐட்டம் வந்து வச்சுக்கலாம், எது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது மாதிரி வந்து வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது ஷோகேஸில் வந்து நீங்கள் பொம்மை மாதிரி ஏதாவது வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து ஸ்கின் கேர் ஐட்டம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசர், இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ஸ்டோரேஜ் ஹோல்டர். ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே நம்மளுக்கு தனித்தனியாக தான் இருக்கும், அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம வந்து சுத்துற மாதிரி இருக்குல்ல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே தனித்தனியாக இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணிக்கணும், இதுக்கு வந்து ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் பார்த்து நம்ம செட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த சுற்றி இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா 4 அந்த ஷெல்ஃப், 4 அந்த ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இந்த ஒரு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்களா, இதை வந்து ஷெல்ஃப் மாதிரி வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கூட வந்து ஒரு ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, இதை நம்ம செட் பண்ணிவிட்டு அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரப்பரை வச்சு லாக் பண்ணிடணும், அப்போ தான் வந்து அது கரெக்டாக லாக் ஆகி இருக்கும். ஸோ நான் வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன் எப்படி இந்த மாதிரி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைமில் வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷெல்ஃப் வந்து கீழே விழாத மாதிரி இருக்கும், அது நல்லா ஹோல்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அது நடுவில் கீழே மேலே எங்கே வேணால் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 4 இடம் இருக்குல்ல நம்மளுக்கு. ஸோ ப்ராடக்டோட சைஸ்க்கு பொறுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம், நான் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி அடுக்கி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராடக்ட் வந்து ஃபுல் பிளாஸ்டிக் பட் ரொம்ப லோக்கலாக இருக்க மாதிரி இல்லை, ஓரளவு குவாலிட்டி நல்லாயிருக்கு. அண்ட் இதிலே வந்து டிரான்ஸ்பரண்ட், பிளாக், ஒயிட் அந்த 3 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 699 வந்து சேல் பண்ணுறாங்க. என் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்கோட ஆர்கனைசர். ஸோ ஹேண்ட்பேக் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெரும் தலைவலியாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கர் மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கனைசர் நான் வந்து வாங்கியாச்சு. இதை நீங்கள் வந்து எங்கே வேணால் மாட்டிக்கலாம், உங்களோட கபோர்டில் கூட மாட்டிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் ஹேங்கிங் பண்ணுவீங்களா அங்கே கூட வந்து மாட்டிக்கலாம். ஸோ என்னோட இந்த பிராண்டடான பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மொத்தமாக வந்து வச்சு அப்படியே மடங்குற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்து ஆகிடுச்சு. ஸோ இப்படி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கோ பேக் அந்த மாதிரியே வந்து இருக்கும். இல்லை 6 பேக்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒன்று நான் வந்து வாங்கியிருக்கேன், இன்னும் சில பேக்ஸ் இருக்குது, அதை வந்து நான் வைக்கிறதுக்காக இன்னொன்று வந்து வாங்கிடுவேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 274 வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த பேக் வந்து வச்சுட்டு நம்மளுக்கு வந்து நார்மலாக எங்கேயாவது ஹேங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வந்து நம்மளுக்கு அந்த ஹோல் மாதிரி இருக்கும், நம்ம அது வழியாக வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து நம்மளுக்கு கேப் இருக்குது அண்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த சைடும் அந்த சைடும் நம்ம வந்து எந்த பேக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பார்த்துக்கலாம். ஆல்சோ நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸான லுக் வந்து கொடுக்குது, நீங்கள் வந்து கபோர்டில் வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வியர் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு டாப், இது வந்து பார்த்திங்கன்னா ரங்கீட்டா அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து இந்த ஒரு மரூன் கலர் டாப். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு நீ அளவு வருது, அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு கோல்டன் டிசைன், கையில் வந்து நம்மளுக்கு கோல்டன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நீட்டாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 619 வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் நான் வந்து எஸ் சைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அமேசானில் நமக்கு மெகா ஃபேஷன் டேஸ் வந்து சேல் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 70% வரைக்குமே வந்து ஆஃபர் இருக்குது. ஆல்சோ 500 to 3000 வரைக்குமே கேஷ்பேக் இருக்குது இந்த ஃபேஷன் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸில். ஸோ நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.